வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறையில் செய்கிற ரவா லட்டும் தேங்காய் சேர்த்து செய்கிற ரவா லட்டு பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப சாஃப்டா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் புதுசாக பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போது பாரம்பரிய முறையில் செய்கிற ரவா லட்டு செய்ய போகிறோம் அதாவது நம்ம பாட்டி காலத்தில் உள்ளது நம்ம சின்ன வயசுல உள்ளது அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ரவா எடுத்துக்கணும் நான் வந்து இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணுறேன் நீங்கள் கிளாஸ்லையோ ஒரு சின்ன கிண்ணத்துலையே எடுத்துக்கோங்க ரெண்டு கப் ரவா எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கணும் அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் தீயை விட்டுறக்கூடாது ரொம்ப செவக்க விடக்கூடாது நல்ல வாசம் வரணும் லேசாக கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் போதும் வருத்தது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுட்டு ஆறுன ரவையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடணும் இந்த அளவுக்கு நல்லா ஆயிரும் எவ்வளோ பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ பொடி பண்ணிக்கலாம் அடுத்து சக்கரை எடுத்துக்கணும் ரெண்டு கப் ரவாக்கு ஒன்றரை கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் சரிக்கு சரி எடுத்தால் ரொம்ப இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சரிக்கு சரி போட்டுக்கோங்க ஆனால் ஒன்றரை கப்புங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணணும் அதோட சேர்த்து நம்ம ஏலக்காயும் பொடி பண்ணிக்கலாம் ஏலக்காயோட தோலை உரிச்சிட்டு உள்ளே உள்ள சீடு மட்டும் கூட போட்டு பொடி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு பொடி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு இதையும் நம்ம ரவையோடு சேர்த்துறலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் வருத்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் எவ்வளவு தேவையோ போட்டுக்கணும் இப்போ நெய் வந்து ஒரு திட்டமா காய்ச்சி வச்சுக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா ஒரு நல்ல சூடு இருக்கணும் இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஸ்பூன் வச்சு கிளறி விடணும் ஏன்னா சூடா இருக்கும் கை வைக்க கூடாது நெய் எல்லா பக்கமும் கலந்து வந்துருச்சு அப்படின்னோடன நம்ம ஸ்பூன் எடுத்துட்டு கை வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும் நல்லா பிசைஞ்சு விடணும் தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கணும் நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டு பிடிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால அப்படியே செய்கிறோம் எல்லாத்தையும் நிறையா செய்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யணும் சர்க்கரையும் ரவையும் கலந்து வச்சுருப்போம்ல அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நெய் ஊற்றி பிடிக்கணும் உருண்டை வந்து சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டந்தான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் சைஸ் வந்து நம்ம இஷ்டந்தான் சின்னதோ பெருசோ பிடிச்சிக்கலாம் பால் தெளிக்கக்கூடாது பால் தெளித்தா ஒரு ரெண்டு நாள் தான் வச்சுக்க முடியும் நம்ம பால் தெளிக்காமல் நெய்லே இப்படி உருண்டை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது அதனால நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம அடுத்தது தேங்காய் சேர்த்த ரவா லட்டு பார்க்கலாம் தேங்காய் சேர்த்த ரவா லட்டு ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிடணும் அதனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நெய் போட்டுக்கணும் முந்திரி பருப்ப நெய்ல வறுத்தி எடுத்துக்கணும் அடுத்து ரவா சேர்க்கணும் ரெண்டு கப் ரவா எடுத்துக்கிறேன் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் கை கிளறி விட கொஞ்ச நேரம் கிளறி விட்டதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்க்கணும் ரெண்டு கப் ரவைக்கு ஒரு கப் தேங்காய் கரெக்டா இருக்கும் அதாவது ஒண்ணுக்கு பாதி இப்ப கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் கைவிடாம கிளறி விடணும் இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து சக்கரை ரெண்டு கப் ரவாக்கு ஒரு கப் சக்கரை போதும் இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் வெறும் கடாயில சர்க்கரை போடக்கூடாது அடுப்பை பற்ற வச்சு இப்படி தண்ணியும் சக்கரையும் கலந்து விட்டுட்டு தான் அடுப்பை பத்த வைக்கணும் அடுத்து வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் பாகு அரை கம்பி பாகு இருந்தா போதும் அதாவது கம்பி வரணும் உடஞ்சிடணும் முழு கம்பியாக வரக்கூடாது இப்போ இதில் நம்ம வருத்து வச்ச இந்த ரவை தேங்காய் முந்திரியை போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறணும் கலந்து விட்டுறணும் கலந்து விட்டாச்சு இதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு த ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா அந்த சர்க்கரை பாகெல்லாம் வந்து உறிஞ்சி நல்லா உதிரியாக இருக்கும் பொல பொலன்னு இருக்குது பாருங்க இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசஞ்சி கொடுக்கணும் நீங்கள் கம்பி பாகு வந்து ஒரு கம்பி பாகெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு உதிரியாக இருக்காது கட்டியாக கல் மாதிரி ஆயிரும் அதனால பாகு பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம் இதுவும் டேஸ்டா இருக்கும் தேங்காய் முந்திரி ரவா சக்கரை எல்லாம் சேர்ந்து அரைப்பட்டிருக்கும் போது நெய் ஊற்றிருக்கனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம பால் ஊற்றாததுனால இதை நல்லா வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் தேங்காய் ரவா லடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான ரவா ரவாலட்டும் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்